தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியில் இன்று 4வது கேள்வியாக ஐயா என்ன கேட்குறார் என்பதை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது கேள்வியாக, இயேசு மரித்த பின்பு தேவ ஆலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கிழிந்தது என்பது என்ற அந்த அர்த்தம் வந்து என்ன? அதற்கு ஐயா விளக்கம் தரும்படி கேட்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததுன்னு மொட்டையாக சொல்கிறத விட மேல் தொடங்கி கீழ் வரைக்கு இரண்டாக கிழிந்தது என்று தான் வசனத்தில் இருக்குது. அதாவது பொதுவாக ஒரு மனுஷன் கிழித்து விட்டால் கீழேருந்து கிழித்து விடுவான். கீழேருந்து அப்போ தான் அவனுக்கு கை எட்டும். கீழேருந்து கிழித்து விட்டால் மேலே வரைக்கும் அப்படி கிழியும். மேல் தொடங்கி கீழ் வரைக்கு தேவாலயத்தின் திரைச்சலை ரெண்டாக கிழிந்ததுன்னு சொல்லி சொல்லும்போது தேவனே கிழித்து விடுறாருன்னு அர்த்தம். அந்த ஆவிக்குரிய வகையில் தேவனே அந்த திரைச்சலையை கிழித்து விடுறார். அதாவது எபிரேயர் 10:19 வசனத்தில் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை மாம்சத்தின் திரையின் வழியாக நமக்காக உண்டு பண்ணினார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மாம்ச பாடுகளுக்கு பிறகு முழு உலக மக்களும் தேவனிடத்தில் வரலாம் நேரடியாக. அதுக்கு முன்னாடி அந்த கட்டளை கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில், இயேசு வராத காலத்தில் பொதுமக்கள்லாம் புறஜாதிகள்லாம் ஆசரிப்பு கூடாரம் பக்கமே தேவாலயத்துக்கு வரக்கூடாது. அவங்க வந்து நாய்களைப் போல கருதப்பட்டவங்க, ரொம்ப கீழ்ச்சாதியாக, ரொம்ப அருவறுப்பானவர்களாக, காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக. அவங்கள தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அவங்க தெருவில் கூட நடக்கக்கூடாது. அந்த அளவில் அவங்க வந்து அவங்க வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க யூதர்கள். அப்படி ஒரு காலம். அப்போ எல்லாருமே தேவனை அந்நிய தேவனாக, இவங்க தெய்வத்தை யகோவாவை அந்நிய தேவனாக, அதனால் அவங்கவுங்களுக்கு ஒரு குலசாமி, ஏதாவது ஒரு பாகால் மாதிரி விக்கிற ஆராதனை, எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று இன்றைக்கி உள்ளவங்க மாதிரி இருந்தாங்க. அப்போ தேவன் எல்லாருக்கும் தேவன். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் என்று ரோமர் 3:29 பவுல் சொல்கிறான். இயேசுவே அதுக்கு முன்னாடி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு, நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ள மேலும் சூரியனை உதிக்க பண்ணுறாருன்னு மத்தே 5:45 மலை பிரசங்கத்திலே சொல்லிட்டார். அதனால் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறாருன்னு எபேசியர் 4:6 இருக்குது. அதனால் தேவன் பொதுவானவர் என்று சொல்லும்போது இயேசு உலகத்தை ரட்சிக்க தேவனாலே இரட்சகராக, உலக இரட்சகராக அனுப்பப்பட்டதுனால, உலகத்தின் பாவத்தையெல்லாம் இவர் சுமந்து தீர்த்ததுனால, உலக மக்கள் முழுவதும் மனம் திரும்புறதுக்கு, தேவனிடத்தில் மனம் திரும்புறதுக்கு நேரடியாக வரலாம். அதுக்கு ஒரு திரையோ ஆசாரியரோ பூசாரியோ லேவியர்களோ இனி அவசியம் இல்லை. எந்த ஒரு மனிதனும் தேவை. ஆமாம். அதனால் அந்த அடிப்படைக்கு தான் இயேசு தமது சரீரத்தை கிழித்து தேவன்கிட்ட வாங்க என்று புதிதான ஜீவனமான மார்க்கம்னா வழியை ஏற்படுத்தினார் என்பதற்கு அடையாளம் தான் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிக்கப்பட்டது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு அதுக்கு தான் சொன்னார். அதனால் தேவனிடத்தில் நேரடியாக மக்கள் வர்றதுக்கு வழி வந்து இயேசு தான். நானே வாசல்னு சொன்னார், நானே வழி என்று சொன்னார். என் வழியாக தவிர யாருமே பரலோகத்து பிதா இடத்துல யாரும் போக முடியாதுன்னு சொன்னார். அவர் தான் வாசல். வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லேன் கொள்ளைக்காரேன்னு சொன்னார். அதனால் இயேசுவே கிரையும் செலுத்துனதுனால, எல்லாருக்கும் இரட்சகராக வந்ததுனால, எல்லாருக்காக உயிரை கொடுத்ததுனால, இரத்தம் சிந்தினதுனால, அவர் தான் உலக மீட்பர், உலக இரட்சகராக இருக்கார். தவிர அவர் தான் 1 Timothy 2:5-6 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் தான் மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து அவரே என்று பவுல் சொல்கிறான். அதனால் அவர் தான் மத்தியஸ்தர், அவர் தான் வழி. அந்த பழைய ஏற்பாட்டு திரையை
அறியாமை உள்ள காலங்கள் திரையை அகற்றி எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், எல்லாரும் கடவுளத்தில் வரலாம், பலியிட தேவையில்லை. நான் பலியிட்டுட்டேன், பலி ஆயிட்டேன், நான் ரத்தம் சிந்திட்டேன், அதனால் ஆட்டுக்குட்டியாக வந்துட்டேன். இனிமேல் எவனும் பலி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரே பலியில் அவர் என்றென்றும் பூர்ணப்படுத்தினாருன்னு எபிரேயர் 10:12 இருக்குது. ஒரே பலியில் ஆக்கிட்டேன், அதனால் இனி பலி தேவையில்லை. எல்லா மக்களும் வரலாம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, முந்தினோர் பிந்தினோர் எந்த வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் தேவனாக இருக்கார், எல்லாரும் வரலாம் என்பதுக்கு அடையாளம் தான் அந்த திரைச்சல ரெண்டாக கிழிக்கப்பட்டது. அதனால் முந்தைய கால பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரகாரத்தில் இருந்தாங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் அகற்றப்பட்டு திரைச்சல் கிழிக்கப்பட்டு எல்லாரும் நேரடியாக தேவனிடத்தில் வரலாம் என்பதற்கு அடையாளம் தான் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கு இரண்டாக கிழிக்கப்பட்டது. இந்த பதிலை புரிஞ்சுக்கிட்டீங்களா? மக்களுக்கு சொல்லுங்கள். அருமையான விளக்கம் ஐயா. தேவனிடத்தில் வந்து நம்ம வந்து சேருவதற்கு அதாவது திரைச்சீலை இரண்டாக கிழிந்ததுக்கு நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அதனால் பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் பலி அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து நீக்கிட்டார் இயேசு. ஏன்னா அவரே பலியானதுனால அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டாயிட்டு நாம் அதை அறிந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் தேவாலயத்தின் திரைச்சியில் ரெண்டாக கிழிந்தது, பலி தேவையில்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டோம் ஐயா. இந்த விளக்கத்திற்காக ஐயாவுக்கு நன்றி. நீங்களும் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாததாக. நீங்களும் இந்த இதனால் இந்த தேவாலயத்தின் திரைச்சியில் ஜாதி வித்தியாசங்கள் பார்க்காம, ஏன்னா அப்படின்னா ஆமாம், சமாரியா ஸ்திரீ கூட வரும்போது அவளே கேட்குறா, நீ வந்து நீர் வந்து யூதனாக இருக்க, ஏன்ட்ட வந்து நீ தண்ணி கேட்கலாமா அப்படின்னு அவள் கேட்குற. அந்த ஜாதி வித்தியாசத்தை அவள் சொல்கிற. ஆனால் இயேசு புரட்சியாளர், அதெல்லாம் அவர் வந்து தாண்டி அவருக்கு நல்ல ஒரு போதனையை கொடுக்கிறார். அவனுடைய உள்ளத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தணும்னா இவர் தான் மீட்பர், இவர் தான் வரப்போகிறவர். ஊர்லேயே தங்குறார், தங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு நல்ல உபதேசம்லாம் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், அதனால் சாதி வேறுபாடுகள்லாம் தாண்டி இனிமேல் பார்க்கக்கூடாது. அதனால் வந்து இந்த விளக்கத்துக்காக கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாததாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி தருவாராக. ஆமென். நன்றி. நன்றி.